ஹாய் கைஸ், வெல்கம் டு டெய்ஸிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ரவா வச்சு ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். இந்த ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா மழை வருது, நல்லா பிள்ளைங்களுக்கு நல்லா ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்கலான்ட்டான் அதை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஈஸியான ரவா ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ரவா வந்து இந்த கப் அளவுக்கு நான் 2 கப் எடுத்திருக்கேன். 5-6 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், அதே கப்பில் 1 கப் தேங்காய், வெல்லம் பார்த்திங்கன்னா 2 கப் வெல்லம். இதை தண்ணி ஊற்றி அது பாகு காய்ச்சிடுத்துக்கலாம். அந்த மண் போகிறதுக்காக நெய் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போது அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அந்த வெள்ளத்தை பாகு காய்ச்சிக்கலாம். இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சு நெய் போட்டுக்கலாம். அந்த நெய்யில் இப்போ அந்த முந்திரியெல்லாம் முழுசாகவே போட்டு வறுத்துக்கலாம். இப்போ எடுத்துடலாம், வறுத்தாச்சு. இப்போது அதுலேயே இந்த ரவா வந்து நெய்லேயே நல்லா இந்த ரவாவை போட்டு நல்லா வறுத்துட வேண்டியதுதான். ரவாவை நல்லா வறுபடுத்தும். இப்போது நல்லா அந்த ரவா வறுபட்டுருச்சு. இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி அது மெல்ட் ஆகிருச்சு. இதில் அந்த தேங்காயையும் கொட்டி வறுத்துருவோம். இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துருவோம். இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா வறுத்தாச்சு. அது மேலே ரவாவையும் கொட்டிடுவோம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் தண்ணி விடணும். கொஞ்சம் கூட தண்ணி விட்டு அது கொஞ்சம் எல்லா சைடும் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க அந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இப்போது இந்த வெள்ளை பாகு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பாகு அப்படியே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அப்படியே நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த ஏலக்காவை இதில் போட்டு கிண்டிடலாம். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு ரொம்ப எல்லாம் இல்லை, வீட்டில் இருக்க ரவா வெல்லம் தேங்காய் எல்லாமே இருக்கும். இதை போட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், 10 நிமிஷம் தான் செஞ்சு கொடுத்துடலாம். முந்திரி பருப்பு இல்லை, அர்ஜெண்ட்டுக்கு முந்திரி பருப்பு இல்லைன்னா கடலை பருப்பு இது சாரி வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுங்க. இதை செஞ்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முக்கியமாக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.